ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ இப்போது புதுசாக டிரைவிங் கற்றுக்கிட்டு இப்போது 2 மந்த்து 3 மந்த் ஆகுது. ஸோ அப்படி இல்லை ஒரு 1 மந்த் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர் இருக்கும் டிரைவிங் குறித்து. ஸோ சிட்டி உள்ள நம்மளால் ஓட்ட முடியுமா அப்படின்றது. ஸோ நீங்கள் வந்து 1 மாதம் ஆயிட்டுனாலே சிட்டி உள்ள வந்து ஈஸியாக டிரைவ் பண்ணலாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஸோ அந்த ஃபியரை வந்து நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நீங்கள் கார் பழகி 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பக்கா டிரைவர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வந்துருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன தெரு வழியாக நீங்கள் வந்து மெல்ல காரை ஓட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ ஒரு கார் பழகி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ஸ்பீடாக போக முடியுங்க. ஸ்ட்ரீட் உள்ளே பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் இல்லை 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவீங்க. ஸோ அதை விட கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் நல்லா டிரைவிங் பழகினவங்க ஓட்டுறவங்க வருவாங்க. ஸோ வர்றப்ப என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறதுனால அவங்க பின்னாடி இருந்து பைக் முதற்கொண்டு கார் எல்லாமே ஹார்ன் அடித்து உங்களை ஒரு பயமுறுத்துவாங்க. ஸோ அந்த டைம் என்னென்னா, நீங்கள் வந்து அதை குறித்து கவலையே படக்கூடாது. ஒரு நல்ல இடம் வந்து அவங்களுக்கு வழி விடுற மாதிரி இடம் வர்ற வரைக்கும் வந்து நீங்கள் அதை வந்து கேர் பண்ணிக்கவே கூடாது. ஐயோ அப்படின்னு பதறி போய் எங்கிட்ட திருப்பினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன டேமேஜ் முடியும். ஸோ என்ன பண்ணுங்கள், முதல்ல வந்து அந்த பயத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பின்னாடி வந்து ஹார்ன் அடித்தாலும் சரி என்ன அடித்தாலும் சரி, நீங்கள் அதுக்காமல் நீங்கள் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன ஸ்பீடில் போக தோணுதோ அந்த ஸ்பீடில் வந்து ஸ்லோவாகவே நீங்கள் மெதுவாகவே டிரைவ் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பே இல்லை. நான் புதுசில் எல்லோரும் பண்ணுறது தான், நான் கூட அப்படி தான் பண்ணேன். பட் நான் என்னென்னா 1 or 2 days பழகிட்டேன். அந்த 2 days பழகிட்டு பார்த்தீங்கன்னா, பட் நான் என்னென்னா 1 or 2 days டிரைவிங் கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு சென்னையில் எங்கள் ஸ்ட்ரீட் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியான ஸ்ட்ரீட், பின்னாடி இருந்து பைக்கு கார் எல்லாம் பயங்கரமாக ஹார்ன் அடித்தாங்க. எனக்கு ஃப்ரெண்டு தான் கற்றுக் கொடுத்தாரு. அவர் சொன்ன ஒரே விஷயம் வந்து இதுதான், பின்னாடி இருந்து ஏன் என்ன பண்ணாலும் சரி கண்டுக்காத, நீ எப்படி போகணும்னு நினைக்கியோ 30ல் போனால் 30லே போ, எங்கே வழி விடுற மாதிரி இடம் கிடைக்கோ அங்கே மட்டும் வழி விடு, எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி வந்து சும்மா சும்மா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணேன். என்னென்னா அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேயில் ஓட்டுறதுக்கு வந்து எல்லாருமே விரும்புவோம். சிட்டி உள்ளே ஓட்டுறத விட எங்கேயாவது ஒரு லாங் டிரைவ் போகணும், ஹைவே போகணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சிட்டி உள்ளே கூட நீங்கள் 20-30ல் போவீங்க, யாராச்சும் கூட வந்தால் டக்குனி பிரேக் அடிச்சுக்கலாம். ஸோ சேஃப், அப்படியே இடித்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் பெரிய டேமேஜ் ஆகாது, மிஞ்சி மிஞ்சி போனால் கார் வந்து லைட்டாக டேமேஜ் ஆகும். ஸோ எதிர்த்தாப்பில் மோதுறவங்களும் ஒரு 10-20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் மோதுனா ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஆட்களுக்கு. பட் என்னென்னா ஹைவே பொறுத்தவரை ரொம்ப ரிஸ்க்கு. உங்களுக்கு பார்க்க ஈஸியாக தெரியறது ஹைவே தான், ஆனால் சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய விபரீதத்தில் முடியும். ஸோ என்ன பண்ணுங்கள், ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா ஏதாட்டும் ஒரு லேனை சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்கள் ஸ்லோவாக போகிறதுனால எப்போவுமே லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைடரை ஒட்டினா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற வெஹிக்கிள்ஸ்லாம் வரும். நீங்கள் லெஃப்ட் லைன் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 60-70 போகிறீங்கன்னா அப்படியே போயிட்டே இருங்க. அவசரப்பட்டு யாரையும் ஓட்டக் பண்ண நினைக்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்குது இந்த இடத்துல, ஓட்டக் பண்ணிடலாம், நல்லா வழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தயவுசெய்து ஓட்டக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் நிறைய ஹைவே ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, பஸ்ஸில் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கூட ஃப்ரெண்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க, எந்தெந்த விஷயம் எந்தெந்த இடத்துல எப்படி ஓட்டணும் அப்படின்ட்டு. ஸோ ஹைவேலையும் என்ன பண்ணுங்கள், எந்த கன்ஃபியூஸ் இல்லாமல் தயவு செய்து பயப்படாமல் ஓட்டுங்க. ஹைவேல போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வண்டி ஓட்டக் பண்ண போகிறீங்க, பின்னாடி இருந்து ஒரு ஆம்னி பஸ் பேன் ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ அந்த பின்னாடி வர்ற பஸ்ஸுக்கு வழி விடணும் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் பிரேக் அடித்தா கூட அது வந்து விபரீதத்தில் முடியும். ஸோ நீங்கள் எப்படி ஓட்டிகிட்டு போகிறீங்களோ அதே லெவலில் ஓட்டிகிட்டு போங்க. உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் அவங்க வந்து லாங்லேயே கெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து 50-60 போகிறாங்க, ஸ்லோவாக போகிறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு. நீங்கள் பின்னாடி அப்படி வருதே வண்டி வருதே அதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம். 60 போனால் 60 மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கார் நல்லா கையில் வர்ற வரைக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிற வரைக்கும், நீங்கள் கேப்லாம் ஓரளவு ஓட்டக்கெல்லாம் நல்லா பழகிற வரைக்கும் நீங்கள் 60-70 போனீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ பின்னாடி வர்ற வெஹிக்கிள் வந்து மோதிடுவாங்களோ அது பண்ணிடுவாங்களோ இல்லை ஓட்டக் பண்ண போகிறோம் நம்மளுக்கு பின்னாடி இருந்து யாராவது வந்து சல்லுன்னு கேப் எடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னன்னா அந்த பயம் மட்டும் இல்லாமல் தைரியமாக ஓட்டுங்க. 60 போனால் உங்களுக்கு சேஃப்னு நினச்சிங்கன்னா 60 போங்க, மற்ற வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க 60 போகிறாங்க, ஒன்று நியூவாக ஓட்டுவாங்க, அப்படி இல்லை இவங்க இப்படி ஏதாவது ஓட்டு போவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ மற்ற காரை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஹில்ல ஏறுறீங்கனாலே உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும், ஐயோ நான் ஹில்லாம் ஓட்டுனதில்லை மலை மேலே ஏற முடியுமா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து சிட்டி உள்ள ஓட்டிட்டீங்க, ஹைவேல ஓட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு 7-8 டிரைவிங் ஓரளவு வந்துடுச்சு அப்படின்னா
ஹில்ல ஏறத பத்தியும் நீங்க பயப்படவே வேண்டாம். ஸோ என்னன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து டீப்பாக இருக்கும். ஸோ ஆனால் டிவைடர்லாம் ஒட்டியிருப்பாங்க, அதெல்லாம் டிவைடர்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு ஓரளவு நல்லா வந்துருச்சுன்னா போதும், தைரியமாக நீங்கள் ஹில் ஏறலாம். பட் அதுக்கு முன்னாடி ஹில்லில் ஏறதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபு. என்னென்னா பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ்லாம் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் அந்த மாதிரி தான் ஏறுவாங்க, மேக்ஸிமம் தேர்ட் கியர் போடுவாங்க ஒரு சிலர். அதுக்கு மேலே போட்டால் வந்து அந்தளவுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. நல்லா பார்க்க போனால் ஏறும்போது கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஃபோர்த் கியர் வரைக்கும் உங்களுக்கு போட முடிஞ்சா, டைமிங் இருந்தால், கேப் கிடச்சிதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்னென்னா இறங்குறப்போ வந்து செகண்டு தேர்டு இந்த ரெண்டு கீரத்தை தவிர நீங்கள் மாற்றுறது வந்து உங்களுக்கு சேஃப் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து வர்ற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடம் கொடுத்தாகணும். இப்போ வந்து ஒரு ஹேர்பின் பெண்டு வருது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் பார்க்காம மேலேருந்து அந்த ஹேர்பின் பெண்ணில் எதுவும் வண்டி வருதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ அந்த வண்டி வந்து ஹேர்பின் பெண்ணில் திரும்பி கிராஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக காரை வந்து நிப்பாட்டி அதுக்கு வழிவிடணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தைரியமாக ஹில்லில் ஏறலாம். மற்றபடி ஓட்டுறது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒரே விஷயம், எனக்கு தெரியும் நான் ஓட்டுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் மட்டும் இருந்தால் போதும், தைரியமாக நீங்கள் ஓட்டலாம். நானும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார் தான், இதில் ஹில் அசிஸ்ட் கூட கிடையாது இந்த காரில். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஊட்டி ஹில்ஸ் எல்லாமே ஏறி நாலு நாள் ஊட்டியில் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம், என்னென்னா முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்ல ஏறினேன். ஸோ ஈஸியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஹில் எல்லாமே ஏறி இறங்கியாச்சு, ஒன்றுமே மேட்டரே இல்லை, ஒரு பெரிய விஷயமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ல ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் அதில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் டிரைவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ டிரைவிங்கை பொறுத்தவரை ஃபஸ்ட் விஷயம் வந்து பயம்லாம் இருந்தால் தூரத்துக்கு போட்டுங்க. ஐயோ சிட்டி உள்ள ஓட்ட முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களால் முடியும், ஈஸியாக முடியும். ஏன்னா நீங்கள் டிரைவிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அது எத்தனைக்குனா கொஞ்சம் நல்லா பழகிற வரைக்கும் ஒரு மாதம் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்களும் மற்ற டிரைவர் மாதிரி ஈஸியாக ஓட்டலாம். ஸோ இந்த பயம் அப்படிங்கிற எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100% நல்லா ஒரு டிரைவராக எக்ஸ்பெக்ட் ஆக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளஸ்ட்.